வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 2 நம்பர் சிஸ்டம்ஸ், அதோட பார்ட் 1. நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் முதல் வீடியோ அது. ஸோ ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா அண்டு இன்ஃபர்மேஷன். நம்ம ஆல்ரெடி இதை ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம், டேட்டான்னா என்ன, இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத. ஜஸ்ட் இது இந்த லெசனில் இன்னொரு ரீகால் நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னா, தி டேம் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்டு டேட்டம். அதாவது இந்த டேட்டாங்கிற வேர்டு வந்து எந்த வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ணாங்க அப்படின்னா, டேட்டம் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் டெரிவ் பண்ணாங்க. இந்த டேட்டம் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், டேட்டா அப்படிங்கிறது ஃப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ டேட்டா, டேட்டான்னா என்ன, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பேசுவோம் டேட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ டேட்டா அப்படின்னா என்ன, எதை வந்து நம்ம டேட்டான்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த டேட்டா ஈஸியாக ஃபேக்ட் எபவுட் பீப்புள் பிளேசஸ் ஆர் சம் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஒரு பர்சன் பற்றி அல்லது ஒரு பிளேஸ் பற்றி அல்லது இந்த வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதை பற்றி உண்டான ஃபேக்ட், ஒரு பர்சன் அப்படின்னா பர்சன் பற்றி உண்டான ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட் அப்படின்னா என்ன, ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நேமு, அவங்களோட வெயிட்டு, ஹைட்டு, ஸ்டடி, அவங்கள பற்றி ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸ், இதெல்லாம் ஃபேக்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிளேஸ் அப்படின்னா அந்த பிளேஸோட ஃபேக்ட், எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ் பற்றி உண்டான ஃபேக்ட். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், அது லிவிங் ஆப்ஜெக்ட் ஆர் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் பற்றி உண்டான ஃபேக்ட். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராசஸ்டு டேட்டா. அதாவது டேட்டா அப்படிங்கிறது மீனிங்லெஸ், இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கோயிங் டு பி ரிலேட் வித் ஈச் அதர், வி ஆர் கெட்டிங் ஒன் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணால் கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் ப்ராசஸ் ப்ராசஸ்ன்றீங்க, என்ன ப்ராசஸ்? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே டேபிள் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம், நேம், ஏஜ், கிளாஸ், மார்க், சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வேரியபிள், சரிங்களா? வேரியபிள்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் ராஜேஷ் 16 11 65 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. தீஸ் ஆர் த டேட்டாஸ். டேட்டாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபேக்ட் அபவுட் எனி திங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராஜேஷ் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஆல்பபெட்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதின ஒரு டெக்ஸ்ட். இப்போ 16 அப்படிங்கிறது ஒரு நம்பர், அதே மாதிரி 11 அப்படிங்கிறது ஒரு ரோமன் நம்பர், 65 அப்படிங்கிறதும் ஒரு நம்பர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட். இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, பிஃபோர் ப்ராசஸிங் இட் இஸ் நாட் மீனிங், இட் இஸ் மீனிங்லெஸ், எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது. 16 இஸ் அ நம்பர், 65 ஆல்சோ ஒன் நம்பர், 11 ஆல்சோ ஒன் ரோமன் டைப் ஆஃப் நம்பர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் எ டெக்ஸ்ட், ராஜேஷ் இஸ் எ டெக்ஸ்ட். ஸோ பிட்வீன் த டேட்டாஸ் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். இந்த 5 டேட்டாவுக்கு இடையிலையும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கானா, இல்லை, சரிங்களா? ஏன்னா நம்ம இன்னும் ரிலேட் பண்ணலை. ஸோ அப்போ இது தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்குமே மீனிங்கே கிடையாது,
ஒரு நம்பரு ஒரு டெக்ஸ்ட்டு அவ்வளோதான். பட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, த டேட்டாஸ் கோயிங் டு பி அசைன்டு வித் சம் வேரியபிள்ஸ். சில வேரியபிளோடு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ ராஜேஷ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நேம்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன், 16 அப்படிங்கிற நம்பரை ஏஜுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி 11 அப்படிங்கிறத கிளாஸ்க்கும், 65 அப்படிங்கிறத மார்க்குக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு கொடுத்தா என்ன இருக்கும், அசைன்மெண்ட். இப்போ என்ன ஆச்சு, த வேல்யூஸ் அசைன்ட் டு த வேரியபிள், சரிங்களா? இப்போ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, வேல்யூஸ் அசைன் டு த வேரியபிள். ஸோ அதான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூவை தான் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 5 வேரியபிள் மூலமா இந்த 5 டிஃப்ரெண்ட் டேட்டாவை நான் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? என்ன லிங்க் அப்படின்னா, எ பர்சன் நேம் இஸ் ராஜேஷ், His age is 16, he is studying in 11th standard, he scores 65 marks in computer science subject. இப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சா நமக்கு, பார்த்திங்கன்னா 16, 65, கம்ப்யூட்டர் சயின்ஸ், 11, ராஜேஷ். இந்த டேட்டாவை தனித்தனியாக பார்க்கும்போது எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. ஆனால் இந்த வேல்யூஸை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்குது, தட் இஸ் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இப்போது டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா அப்படிங்கிறது மீனிங்லெஸ், இட் இஸ் அ ஃபேக்ட் அபவுட் சம்திங், சரிங்களா? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ்டு டேட்டா, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச இன்னொரு டேட்டா, அதாவது அது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதுங்களா, டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக், டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ். இப்போ டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, இந்த டேட்டாவை கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் 0 and 1. கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம ஒரு டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அது என்ன டேட்டா வந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபோட்டோ காப்பியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சவுண்டாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் இன்சைடில் போயிடுச்சு அப்படின்னா அது என்னவாக மாறிடும் அப்படின்னா, 0 and 1 அப்படிங்கிற நம்பராக மாறிடும், சரிங்களா? கம்ப்யூட்டருக்கு ABCD தெரியாது, 0, 1, 2, 3 நம்பர் தெரியாது, ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சிம்பிள் தெரியாது, எதுவுமே தெரியாது. கம்ப்யூட்டர் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 0 and 1, இது ரெண்டு தான் அதுக்கு தெரியும். 0 and 1 தட் த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கால்ட் மெஷின் லாங்குவேஜ். நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் ஜென்ரேஷன் படிக்கும்போது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் த மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போவே நான் டீச் பண்ணுறப்ப சொன்னேன், மெஷின் லாங்குவேஜுங்கிறது 0, 1 இந்த ரெண்டு நம்பரை மட்டும்தான் வச்சு எழுதுகிற ஒரு லாங்குவேஜ். கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கு மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், சரிங்களா? அப்போது நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவும் மெஷின்குள்ளே போகும்போது என்னவாக கன்வெர்ட் ஆகி போகும், மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி போகும். அப்போ மெஷின் லாங்குவேஜுங்கிறது என்ன, 0 and 1 இருக்கிற நம்பர்ஸ். ஸோ அதை வச்சு, 0 and 1 நம்பரை வச்சு மட்டும்தான் டோட்டல் கம்ப்யூட்டர் சிஸ்டமும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத இனி வரக்கூடிய லெசன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சார், வெறும் 0, 1 மட்டும் வச்சு ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகுதா, சரியா? எஸ், அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே போக போக, சரிங்களா? இந்த 0 and 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 0 or 1 ஆர் கால்ட் பைனரி டிஜிட்ஸ். இந்த 0 and 1 என்னன்னு சொல்லுவோன்னா பைனரி டிஜிட்ஸ், பைனரினா 2,
சரிங்களா. ஜீரோங்கிறது ஒன்று, ஒன்றுங்கிறது இன்னொன்று, அப்போது மொத்தம் ரெண்டு. இந்த ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இந்த பைனரி டிஜிட்ஸில் இருக்கும். சரிங்களா. இந்த பைனரி டிஜிட்ஸை ஷார்ட் பண்ணி அந்த பைனரிங்கிற வேர்டில் பிஐ அதையும் டிஜிட்ஸுங்கிற வேர்டில் டி அப்படிங்கிற லெட்டரையும் சேர்த்து பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த ஜீரோ அப்படிங்கிறது பிட், அதேமாதிரி ஒன்றுங்கிறது பிட். மெஷின் லாங்குவேஜில் ஒரு ஜீரோ அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பிட்டை குறிக்கும், ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்படி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸில் டிஜிட்ஸ் ஜீரோவிலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை யூஸ் பண்ணி டிஜிட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரெப்ரசன்டேஷன் டேட்டா ரெப்ரசன்டேஷனில் பிட் வச்சு தான் டேட்டாவை க்ரியேட் பண்ணுவாங்க. பிட்டுங்கிறது ஒன்றா ஜீரோவை குறிக்கும் அல்லது ஒன்றை குறிக்கும், இதுதான் பிட். பைனரி டிஜிட்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிட். நெக்ஸ்ட்டு, எ பிட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்பரில் நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா ஒன்ஸ், அதுக்கப்புறம் போனால் டென்ஸ், அதுக்கப்புறம் ஹண்ட்ரட், அதுக்கப்புறம் தௌசண்ட். இந்த மாதிரி நம்ம பொசிஷனல் வெயிட் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது நமக்கு தெரிஞ்ச கால்குலேஷன். ஆனால் கம்ப்யூட்டரோட டேட்டா ரெப்ரசன்டேஷனில் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படிலாம் கிடையாது, பிட் பிட்டு தான். பிட்டு நிப்பிள் பைட் இந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு ஜீரோ அல்லது ஒரே ஒரு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே எ நிப்பிள் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபோர் பிட்ஸ், அது நாலு பிட்டு மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது அதை வந்து ஒரு நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாரு, 0101 அப்படின்னு நாலு டிஜிட் கொடுத்துருக்காங்களா, நாலு பிட்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த நாலு பிட்டை மொத்தமாக சேர்த்துனோம்னா அதுக்கு பேர் ஒரு நிப்பிள். சரிங்களா. இது 0101 தான் இருக்கணும்னு இல்லை, 0000 அது ஒரு நிப்பிள், 0001 அது ஒரு நிப்பிள். சரிங்களா. இந்த மாதிரி நாலு ஜீரோவிலேருந்து நாலு ஒன்று வரைக்கும் இடைப்பட்ட நிறைய நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா. அப்போ மொத்தமாக நாலு பிட்ஸை கலெக்ஷன்ஸாக சொல்லும் போது அதுக்கு பேர் நிப்பிள். அதே மாதிரி எ கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸ் இஸ் கால்ட் பைட். இப்போ அதேமாதிரி நாலு பிட்டு சேர்ந்தது ஒரு நிப்பிள், அதேமாதிரி எட்டு பிட்டு சேர்ந்ததை ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். பைட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், 0011 0010. இது வந்து மொத்தமாக 8 பிட் இருக்கும், அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 8 பிட்ஸ் இருக்கும். இந்த 8 பிட்ஸையும் மொத்தமாக சேர்த்து சொல்லும் போது ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் பிட்டு நிப்பிள் பைட்? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரி ஆர் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டருக்குள்ளே டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மெத்தட், எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்கன்னா பிட் அண்ட் பைட்ஸை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, வேர்டு லென்த் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை எ கம்ப்யூட்டர்ஸ் சிபியூ. வேர்டு லென்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எங்கே வரும் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர், அதாவது சிபியூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் வரும். ஒரு ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ப்ராசஸரோட வித்து, டேட்டா வித்துன்னு சொல்லுவாங்க அல்லது வேர்டு லென்த்து எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதாவது தட் சிபியூ கேன் ஏபிள் டு கால்குலேட் த நம்பர்ஸ் ஆஃப் 64 பிட்ஸ் அப்படின்னா அது 64 பிட் ப்ராசஸர். ஒரு ப்ராசஸரில் 64 பிட் இருக்கிற டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது 64 பிட் ப்ராசஸர். இல்லை 32 பிட் ப்ராசஸர்னா 32 பிட் டேட்டாவை மட்டும்தான் அதனால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 64 பிட் டேட்டாவை 32 பிட் ப்ராசஸர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஆகாது. சரிங்களா. தட் இஸ் வேர்டு லென்த், புரியுதுங்களா. ஸோ இதை எதில் வேர்டு லென்த்து மெஷர் பண்ணுவாங்கன்னா யூஸிங் பிட்ஸ் அண்ட் பைட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டேட்டா ரெப்ரசன்டேஷன் அண்ட் மெமரி அப்படின்னு வந்துட்டாவே
பிட் அண்ட் பைட்ஸ் அப்படிங்கிற கால்குலேஷன் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதோட டயக்ராமில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்னென்னா பிட்லேருந்து ஆரம்பித்து சம் பைட்ஸ் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இப்போ பிட் அப்படின்னா முன்னாடி சொன்னேன் 0 or 1, அதை தான் என்னென்னு சொல்லுங்க ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவோம். 4 bits சேர்ந்ததை ஒரு நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். 8 bits சேர்ந்ததை ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதானா சார்னா, அதுக்கு மேலே இருக்கானா? இருக்குது. இப்போ 1024 bytes, ஒரு பைட்டுங்கிறது 8 bits. அப்போ அந்த பைட் மாதிரி 1024 bytes சேர்ந்ததை நம்ம கிலோ பைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1024 kilobytes வந்து மெகா பைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மல் நம்பர் கால்குலேஷனில் 1s, அடுத்தது 10 1s சேர்ந்ததுன்னா அது 10s வந்துடும். 10 10s வந்து 100s, 10 100s 1000, 10000 10000, நம்ம 10 10000 lakh அப்படி வரும் இல்லையா? அது மாதிரி தான் இருவோம். சரிங்களா, ஒரு பைட்டுங்கிறது 8 bit, 1024 bytes சேர்ந்தது ஒரு கிலோ பைட் அப்படின்னு சொல்லுவோம். 1024 kilobytes வந்து மெகா பைட் அப்படின்னு சொல்லுவோம். 1024 megabytes ஒரு ஜிகா பைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1024 gigabytes ஒரு டெரா பைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது அப்படி கீழே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இது பைட் ரெப்ரசன்டே, அதாவது மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பைனரி டேட்டா. பைனரி டேட்டாவோட மெமரி ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி பைட்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது எங்கே சார் வரும் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டரோட மெமரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, ஒன்று ரேம் எத்தனை ஜிபி வேணும், இன்டர்னல் ஸ்டோரேஜ் எத்தனை ஜிபி வேணும் அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. ஜிபி ஜிகா பைட், ஜிகா பைட்னால் அத்தனை அளவுள்ள டேட்டாவை அதுக்குள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் மெமரி ரெப்ரசன்டேஷன் யூஸிங் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ அடுத்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இது மாதிரி கிலோ பைட்டில் இருந்து எது வரைக்கும் சார் பைட்ஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ கிலோ பைட் ரெப்ரசன்டிங் த லெட்டர் கே 2 power 10. இப்போ நம்ம மெட்ரிக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கிலோங்கிறது 10 power 3 சொல்லுவாங்க. ஸோ அதான் கிலோன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பைனரி நம்பர் சிஸ்டமில் கிலோங்கிறது 2 power 10 குறிக்கும், அதாவது 1024. அடுத்தது மெகா அப்படிங்கிற வேர்டு வந்து எம் லெட்டரில் யூஸ் பண்ணுவாங்க, 2 power 20. அதேமாதிரி ஜிகா 2 power 30, டெர்ரா 2 power 40, பீட்டா 2 power 50, எக்ஸா 2 power 60, ஜீட்டா 2 power 70, யோட்டா 2 power 80. இதில் எத்தனை பைட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு யோட்டா பைட்டில் எத்தனை பைட்ஸ் இருக்குன்னா இந்த பக்கம் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அதை படிக்கவே முடியாது, அவ்வளோ பெருசு இருக்கும், அவ்வளோ பைட்ஸ். சரிங்களா, சேர்ந்தது தான் ஒரு யோட்டா பைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது பைட்ஸ் கால்குலேஷன். பைட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், டெராபைட், பீட்டாபைட், எக்ஸாபைட், சீட்டாபைட், யோட்டாபைட். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் யோட்டாபைட் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு கோடிங் ஸ்கீம், இது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக். பைட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் எ டெக்ஸ்ட். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் லெட்டர்ஸ், ஆல்பபெட்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஆல்பபெட்டுன்னு பார்த்திங்கன்னா A to Z, ஸ்மால் லெட்டர் A to Z, கேபிட்டல் லெட்டர் A to Z, நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸு. ஸோ அது இல்லாத சிம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஸ்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது வந்து நமக்கு தெரிஞ்சது, ஆல்பபெட்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நம்மளால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் கம்ப்யூட்டர் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த மெஷின் லாங்குவேஜ் இல்லையா. அப்போது நம்ம மெஷின் லாங்குவேஜில் ஒரு இன்புட் கொடுக்கணுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்.
சரிங்களா. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட்டு 0 1 வச்சு மட்டும்தான் கொடுக்கணுன்னா அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம், கண்டிப்பாக யாரும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கும் ஹியூமனான நம்மளுக்கும் இடையில் நம்ம வந்து நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் இன்புட்ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதை கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேருக்கு புரிகிற மாதிரி மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி, சரிங்களா. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமன் கோடிங்கை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்கும். அப்படி மாற்றி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற ஒரு லெட்டர்ஸ்னால் அந்த லெட்டருக்கு மெஷின் லாங்குவேஜில் ஒரு ஃபார்மேட் இருக்கும், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ அப்படின்னு ஒரு கேரக்டரை நான் கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏங்கிற கேரக்டர் நம்மக்கிட்டேருந்து போகும்போது ஏன்னு போகும், கம்ப்யூட்டருக்குள்ளே மெஷினுக்குள்ளே போகும்போது அது ஏ அப்படிங்கிற லெட்டராக போகாது, அதுக்கு பதிலாக அது ஒரு பைட் அளவில் டேட்டாவாக உள்ளே போகும், சரிங்களா. ஒரு கேரக்டரை கம்ப்யூட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் பைனரியில் அப்படின்னா நமக்கு மினிமம் 1 byte தேவை. பைட்னு என்ன, 8 bits. அப்போ நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லெட்டர்ஸ் அல்லது ஒவ்வொரு சிம்பிள்ஸ் அல்லது ஒவ்வொரு நம்பர்ஸையும் கம்ப்யூட்டரோட இன்டர்னல் ஹார்ட்வேரில் அது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 8 bits நமக்கு வேணும், அதாவது 1 byte வேணும். இப்போ ஒரு கேரக்டர் ஈக்குவல் டு 1 byte அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. Different types of coding scheme are used to represent the character set and numbers. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது, இந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணணும், 1 byte டேட்டாவாக மாற்றணும், பைனரி டேட்டாவாக மாற்றணும், அதாவது 1 byteனா 8 bits. அப்போ 8 bitsனால் அதில் என்ன வரும், 0 1 கலந்து வருமா. இப்போ ஏ கொண்டு வந்து 0 0 1 1 0 0 1 1 அப்படி சொல்லாமல்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்க முடியாது, ஏன்னா கம்ப்யூட்டர் எத்தனை டைம் நீ ஏன் ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த நம்பர் தான் ரெப்ரசன்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கோடிங் ஸ்கீம் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. நிறையா டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீமை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னா வேர்ல்டு ஃபூரா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கோடிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா American Standard Code for Information Interchange, அதாவது ASCII அப்படின்னு சொல்லுவாங்க. ASCII-ங்கிற கோடிங் ஸ்கீம் தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கோடிங் ஸ்கீம். இது இல்லாத இன்னும் டிஃப்ரெண்ட் கோடிங் ஸ்கீம்லாம் இருக்குது, அதை பற்றி இந்த சாப்டரோட லாஸ்ட்டில் நம்ம படிப்போம். ஸோ அது இப்போ வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு ASCII அப்படிங்கிறது ஒரு கோடிங் ஸ்கீம். அது என்ன சார் ASCII அப்படி, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ASCII-ல பார்த்திங்கன்னா 0 127 0 to 127 அப்போ டோட்டலி 128 ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும், மொத்தமாக 128 ரெப்ரசன்டேஷன். அந்த ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷனுக்கும் ஒரு கேரக்டர் அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 0 அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கேரக்டர், 1 அப்படின்னா அதுக்கு ஒரு கேரக்டர், இப்போ 55 அப்படின்னு ஒரு நம்பர்னால் அதுக்கு ஒரு கேரக்டர், அப்படி ஈக்குவலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்னங்கிறத நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ASCII-ல பைனரி வேல்யூ பிட்வீன் 0 to 127 ஈஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஏ ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டரையும் ஸ்பெசிஃபிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 0 127 வரைக்கும் இருக்கிற 128 வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி சார் அப்படின்னா, தி ASCII வேல்யூ ஃபார் பிளாங்க் ஸ்பேஸ் ஈஸ் 32, சரிங்களா. அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்பேஸ் விடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேர் எழுதிட்டு இடையில ஒரு ஸ்பேஸ் விடுவோம்னா அது பிளாங்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த ஸ்பேஸ் கூட ஒரு நம்பர் ASCII-ல அந்த ஸ்பேஸ்க்கு கூட ஒரு நம்பர் அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னா 32. இப்போ 32ங்கிறது 0 to 127 இடையில இருக்கா, ஸோ அப்போ 32 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு உண்டான ஈக்குவலண்ட் கேரக்டர் என்னென்னா பிளாங்க் ஸ்பேஸ். அப்போ 32ங்கிறது பைனரியா சார், அது பைனரியில் தானே, அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்பர், நம்ம பைனரியில் தான் நமக்கு என்ன இருக்கும், 0 1 தான் இருக்கும், அதுவும் எப்படி பிட் அண்ட் பைட்டாக தான் இருக்கும். இப்போ 32 நம்ம பைட் ஃபார்மேட்டில் எழுதும்போது எப்படி வரும் அப்படின்னா 0 0 1 0 0 0 0 0, அதாவது 8 bitsாக வரும். இப்போ 32ங்கிற நம்பரோட பைனரி ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா 8 bits டேட்டாவாக இருக்கும்.
நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 8 பிட்ஸ் நமக்கு தேவை, அதாவது ஒரு பைட் தேவை. இப்போ பிளாங்க் ஸ்பேஸுங்கிற கேரக்டரை கம்ப்யூட்டருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுன்னா அதோட பைனரி ஃபார்மேட்டில் 8 பிட்டு, அந்த 8 பிட் எதோட நம் 8 பிட்டுனா 32ங்கிற நம்பரோட 8 பிட் ஃபார்மேட்டு தான் பிளாங்க் ஸ்பேஸ். இப்போ அதே மாதிரி பாருங்கள், த ஆஸ்கி வேல்யூ ஆஃப் நியூமரிக் 0. இப்போ நம்ம 0னு ஒரு நம்பர், இப்போ கால்குலேஷன் போடும்போது 0னு ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த 0ங்கிற நம்பரை கம்ப்யூட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி மதிப்பு 48. இப்போ 48ஓட பைனரி ஃபார்மேட் பார்த்திங்கன்னா 00110000. இப்போ கம்ப்யூட்டருக்குள்ள இன்டர்னலில் ஹார்ட்வேருக்கு 0னு ஒரு இன்புட்டை நீ கொடுக்கணும், கொடுத்தன்னா அந்த 0ங்கிற இன்புட் டேட்டா 00110000 கன்வெர்ட் ஆகி தான் உள்ளே போகும். ஸோ இந்த கன்வர்ஷனை யார் பண்ணுவாங்கன்னா, இந்த கோடிங் ஸ்கீம், இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுங்கிற கோடிங் ஸ்கீம் தான் என்ன பண்ணும், நம்ம எந்த கேரக்டரை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கேரக்டருக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ என்னவோ, அந்த ஆஸ்கி வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கு கொடுக்கும். சரிங்களா, இதுதான் நடக்கும். ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம டைப்பிங் இன்புட் கொடுக்கும்போது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரெஸ் பண்ணுற லெட்டர்ஸ் ஆர் கேரக்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூ, அந்த ஆஸ்கி வேல்யூவோட பைனரி ஃபார்மேட் தான் கம்ப்யூட்டரில் மெஷினில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். இது நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. கம்ப்யூட்டர் நம்ம ஜஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்பபெட்ஸு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இன்புட் கொடுப்போம், அதே மாதிரி அது ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டையும் நமக்கு புரிகிற மாதிரி ஆல்பபெட்ஸாவோ அல்லது நம்பராகவோ பார்ப்போம். ஆனால் விட் கம்ப்யூட்டரோட இன்சைடில் நம்ம கொடுத்த டேட்டா அப்படியே ஏன்னா ஏன் போகாது. ஸோ அது கோடிங் ஸ்கீம் யூஸ் பண்ணி அது பைனரி டேட்டாவை கன்வெர்ட் ஆகி தான் உள்ளே போகும். அந்த பைனரி டேட்டாவை தான் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டையும் திரும்ப பைனரி டேட்டாவாக தான் கொடுக்கும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் திரும்ப அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி கொடுத்த பைனரி டேட்டாவை திரும்ப நமக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஆன்சராக காட்டும். இந்த ப்ராசஸ் தான் கம்ப்யூட்டரில் நடக்கும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள், இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்கி வேல்யூஸ் ஃபார் லோயர் கேஸ் ஆல்பபெட்ஸ் இஸ் 97 to 122. அதாவது லோயர் கேஸ்னால் என்ன, ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97, ஸ்மால் பியோட ஆஸ்கி வேல்யூ 98, அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97ஓட பைனரி நம்பர் வந்து ஒரு 8-bit நம்பராக இருக்கும், அந்த நம்பர் தான் ஏவை குறிக்கும். அதே மாதிரி தி ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்கி வேல்யூஸ் ஃபார் அப்பர் கேஸ் ஆல்பபெட்ஸ் இஸ் 65 to 90. இப்போ கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65, அந்த 65ஓட பைனரி வேல்யூ ஒன்று இருக்கும் 8-bit, அதுதான் கேபிட்டல் ஏவை குறிக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி 0லேருந்து 127 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை வச்சு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கேரக்டர் அலாட் பண்ணி அந்த நம்பரோட பைனரி வேல்யூ தான் கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் கோடிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ். இப்போ இது வரைக்கும் டேட்டானா என்ன, அந்த டேட்டாவை எப்படி கம்ப்யூட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், சரிங்களா, அதுக்கு என்ன யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த டேட்டாவில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும் இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் டேட்டா, சவுண்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் டேட்டா, ஃபோட்டோ அப்படி பிக்சர் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் டேட்டா, அதே மாதிரி நம்பர் அப்படிங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் டேட்டா. இப்போது அந்த நம்பரை கம்ப்யூட்டரில் நம்ம என்னென்ன ஃபார்மேட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்பர்னால் ஒரே சிஸ்டம் தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா, 4 different types ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சார் அப்படின்னா, டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இந்த மாதிரி 4 different types ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட பேஸ் வேல்யூ 10, அதாவது பேஸ் வேல்யூ அல்லது ரேடிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க 10. இது நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்பர், என்ன 0லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 இருக்கும்.
ஸோ 0 to 9 டோட்டலி 10 கேரக்டர்ஸ். இதை யூஸ் பண்ணுற டெக்னிக்கு பேர் டெசிமல் நம்பர் சிஸ்டம். இது வந்து நம்ம கால்குலேஷன் போடுறதுக்காக, இன்புட் கொடுக்கறதுக்காகவும் அவுட்புட்டை திரும்ப நம்ம கெட் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் டெசிமல் நம்பர் சிஸ்டம். அடுத்தது பைனரி நம்பர் சிஸ்டம். இந்த பைனரி நம்பர் சிஸ்டம்ங்கிறது மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, சரிங்களா? அதில் என்ன இருக்கும், ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் இருக்கும்னு சொன்னேன். 0 ஒரு நம்பர், 1 ஒரு நம்பர், ரெண்டே ரெண்டு தான். அப்போது இந்த பைனரி நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ 2, அதாவது ரேடிக்ஸ், பைனரியோட ரேடிக்ஸ் 2. 2 என்ன அர்த்தம், ரெண்டு நம்பர் தான் அதில் இருக்கும், அது என்னென்ன, 0 1. அடுத்தது ஆக்டல் நம்பரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதோட பேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 8. இந்த ஆக்டல் நம்பரிங் சிஸ்டமில் மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7, 7 வரைக்கும் தான் இதில் நம்பர்ஸ் இருக்கும். 0 to 7 வரைக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 வரும். இந்த ஆக்டல் நம்பரிங் சிஸ்டமில் 8 அப்படின்னு ஒரு நம்பர் கிடையாது, 9 அப்படின்னு ஒரு நம்பர் கிடையாது. இப்போ 7க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னா 10. இப்போ நம்ம எப்படி 0 ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 8 9, 9க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10ங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 1 போட்டு 0 போடும், அதான் டபுள் டிஜிட் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லேயும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அப்புறம் அதோட டிஜிட்ஸ் வந்து எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போகும். இப்போ 99 அது டபுள் டிஜிட்டோட கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ அடுத்த நம்பர் 100னா 3 டிஜிட்ஸ் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லேயும். இப்போ ஆக்டலில் 7க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்னென்னா 10, 8 9ங்கிற நம்பர் இல்லை, சரிங்களா? ஏன்னா அந்த நம்பர் சிஸ்டமில் அந்த ரெண்டு கேரக்டர்ஸே கிடையாது. அடுத்தது எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இந்த எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இதோட பேஸ் வேல்யூ 16 அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்தம் டோட்டலி 16 லெட்டர்ஸ் இருக்கும் இதில். அது என்ன சார் 16 நம்பர்னு பார்த்திங்கன்னா 0 to 9 வரைக்கும் மொத்தம் 10 நம்பர் தான் இருக்குது இது வரைக்கும் நம்மக்கிட்ட, சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே நம்பர் வந்து ரெப்ரசன்டேஷனே கிடையாது. 9க்கு அப்புறம் டபுள் டிஜிட் 10, அந்த 10 பிரித்து பார்த்திங்கன்னா 1 0. அப்போ புது நம்பர் கிடையாது, இருக்கிற டிஜிட்ஸையே வச்சு அடுத்த பொசிஷனை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமில் அப்படி கிடையாது, 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிசிடியில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸ், அதாவது ஏ அப்படிங்கிறது BCDEF, எஃப் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டாங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 16 நம்பர். இந்த எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமில் 9 அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்த நம்பர் வந்து நம்ம டெசிமலாக இருந்தால் 10 அப்படின்னு வரும், 10. ஆனால் எக்ஸாடெசிமலில் 9க்கு அப்புறம் வர நம்பர் ஏ. என்ன சார் நம்பருங்கிறீங்க ஏ, பட் இந்த நம்பர் சிஸ்டமில் கேரக்டர்ஸையும் நம்பராக ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க, அதுதான் உண்மை, சரிங்களா? 0 to 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்பர் இல்லை, சரிங்களா? அதனால் கேரக்டரையே நம்பராக எடுத்துக்கிட்டாங்க. அது என்னென்னா ஏபிசிடி, எது வரைக்கும், எஃப் வரைக்கும். இப்போது எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமில் ஏன்னா 10, பினா 11, சினா 12, டினா 13, இனா 14, எஃப் அப்படின்னா 15. அப்போ 16 அப்படின்னா அடுத்தது என்ன வந்துடும், டபுள் டிஜிட் ஆரம்பிச்சிடும், அதான் 10. இப்போ எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமில் 10 அப்படிங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பரில் 16 தான் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நம்பர் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம், அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அதை வச்சு எப்படி நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பரிங் சிஸ்டம். எதுக்கு சார் இவ்வளோ கன்ஃபியூஷன், எதுக்கு இந்த ஆக்டல் எக்ஸாடெசிமல் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போது மெமரியோட சைஸை வந்து பிரிக்கும் போது ஒவ்வொரு மெமரியும் பைட் பைட்டாக பிரிப்பாங்க. அப்படி படிக்கும் போது நிறையா நம்ம ஜீட்டா பைட் யோட்டா பைட்லாம் போகும்போது எத்தனை பைட்ஸ் வந்துச்சு பார்த்திங்கன்னா, வேர்டோட லென்த்து எவ்வளோ பெருசு அவ்வளோ பைட்ஸ். அப்போ ஒவ்வொரு பைட்டுக்கும் நம்பர் கொடுக்கும்போது டெசிமலில் கொடுத்தோம்னா வேர்ட் அந்த நம்பர் சைஸ் வந்து பெருசாக போகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸாடெசிமல்ங்கிற நம்பர் சிஸ்டமை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம டெசிமலில் 10வது பொசிஷன்லேயே டபுள் டிஜிட் ஆரம்பிக்கும், ஆனால் எக்ஸாடெசிமலில் 16வது பொசிஷனில் தான் டபுள் டிஜிட் ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா சைஸ் வந்து குறையும், சரிங்களா? இதை போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னா அதில் 16 நம்பர் இருக்கும், 0 to 9 வரைக்கும், அதுக்கப்புறம் 7 to F வரைக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், பின்னாடி வர வர இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்குவீங்க, சரிங்களா?
இந்த செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேட்டா ரெப்ரசன்டேஷன், அதை எப்படி மெமரியில் டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, என்ன யூனிட் அதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதில் என்னென்ன யூனிட்ஸில் என்னென்ன பைட்ஸு கிலோ பைட் மெகா பைட் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்பர் சிஸ்டம்னால் என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதோடய பேஸ் வேல்யூ என்னங்கிறத பற்றி மட்டும் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய அடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லேயும் எப்படி நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பரை வச்சு எப்படி கால்குலேஷன், நம்பர்னாவே எதுக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு, அந்த நம்பர்ஸை வச்சு எப்படி கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத சம்ஸோடையே நம்ம கொடுப்போம். ஸோ அப்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.